ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவை குக்கிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதே போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த பாசிப்பருப்பு புட்டு தான் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு நான் பாசிப்பருப்பை அது ஊற வச்சுக்கிறேன். அரைக்கப் பாசிப்பருப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா அலசிட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினாவே போதுமானது. நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் சேருங்க, அதிக தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் இதை லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணியே ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக கழுவி ஊற்றிக்கோங்க அந்த மிக்சி ஜார் மட்டும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலையை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி வாழை இலையில ஸ்டீம் பண்ணி செய்யறதுனால இதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இதே போல நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னொன்று மடிச்சு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டூத் பிக்கில் 2 உடச்சிட்டு நம்ம அதை கூட அப்படி இது மாதிரி பின் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு டம்ளர்க்குள்ளே வச்சுக்கலாம். இது போல் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈனமும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையில இது போல் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதே போல் 1/2 கரண்டி அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கேக் மாதிரி நல்லா புஸ்ன்னு உப்பி வரும். இதே போல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போறோம். நான் பாத்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி தட்டு மேல அந்த டம்ளரை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் வரையும் வேக வைங்க. நான் 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்க நல்லா சாஃப்டாக கேக் மாதிரியே இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷத்தில் செக் பண்ணி பார்த்தேன், சரியாக வேகலை. அப்புறம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்கள்லாம் கேக் கேட்டால் கூட நீங்கள் இது மாதிரி ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் பச்சை பயிரில் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கேக் மாதிரியே பொசு பொசுன்னு இருக்கும். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும்.
இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.